சக்கர போட்டு வளர்ப்பாவளோ என்ன இனிப்பு எனக்கு இது. நான் இது மாதிரி குடிச்சதே இல்லக்கா இது வரைக்கும். ஆமாமா ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதாவது இயற்கையவே அப்படிதான் இருக்கு குழந்தை. கடவுளோட படைப்பு அற்புதமான விஷயம். இந்த பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் கூட ஆகாதுன்னே கிடையாது. ஒரு தும்பு கூட சரி, அதுவும் எதுக்காவது உதவும். அப்படியாக்கா, அந்த பனைமரத்தை கூட பாத்திரத்துல பத்திருங்க, அது சாப்பிடலாமோ? ஆமா குழந்தை, என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? அதை சுட்டு சாப்பிட்டோம்னா ஐயோ அவ்வளவு ருசியா இருக்கும் பாத்துக்க. அதை சுடும்போது அதுல இருந்து வரும் பாரு ஒரு வாசனை, ரெண்டு ஊருக்கு மணக்கும். அப்படி ஒரு மனம் எந்த பழத்திலயும் நான் இது பார்த்தது இல்ல. அப்படியேக்கா, எக்கா போ சுட்டு சாப்பிடலாம் வாங்கக்கா. பையனி குடிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் சுட்டு சாப்பிடுவோம். நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க வீடு கூட ஓலை வீடாதான் இருந்து குழந்தை. ரெண்டு பனை அடிச்சா போதும் பாத்துக்க, இதுல உள்ள கம்பே போதும் எங்க வீடு கட்டதுக்கு. வீடு கட்டதுக்கு மேல அந்த குறுக்கு கம்புக்கெல்லாம் இதுல உள்ள மட்டையதான் வச்சு கட்டுவோம் பாத்துக்க. அப்படியேக்கா, இப்பெல்லாம் லட்ச லட்சமா ஆகுதே, ரெண்டு பனை அடிச்சா வீடு கட்டிடுவீங்களோ? ஆமா குழந்தை, அந்த மட்டை அந்த கம்பெல்லாம் கட்டுறதுக்கு கூட கயிறு கூட நாங்க வெளியே வாங்க மாட்டோம் பாத்துக்க. அதுலயே கருக்கு இருக்கும், அதை கிழிச்சிட்டு அதை எடுத்தோம்னா நார் வரும், அதை வச்சே கட்டிடுவோம் பாத்துக்க. இப்பெல்லாம் மதில் சோறு போடியும்ல, முன்னாடி எல்லாம் இதை வச்சுதான் செத்ததான் சுத்தி கட்டுவோம் பாத்துக்க. மதில் சோறு மாதிரி அதை வந்து இந்த ஓலை இந்த இதுல உள்ள கம்பு மட்டை கருக்கு இதெல்லாம் வச்சுதான் கெட்டுவோம் செத்தெல்லாம். முன்னாடி வீடு கட்டலாம் முன்னால அவ்வளவு ரூபா ஆகாது பாத்துக்க. எங்க தோட்டத்துல கிடைக்க ஓலை மட்டையை வச்சு கட்டிடுவோம். வீடை நல்லா குளிர்ந்து கிடக்கும் பாத்துக்க, தூங்க நல்லா இருக்கும். எங்க அப்பா அண்ணனே சேர்ந்து கட்டிடுவோம் பாத்துக்க. ரொம்ப எல்லாம் ஆள் கூட கூட மாட்டோம். அப்படியாக்கா, முன்னால கிராமத்து வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல. ஆமா குழந்தை, ரொம்ப நல்லா இருக்கும் பாத்துக்க. போட்டுதான் முளைக்க போட்டு அதை புடுங்கி பாத்தீங்கன்னா அந்த கொட்டையில தவுன் எல்லாம் வரும், அது சாப்பிடலாம். இதுல ஒண்ணு கூட வேஸ்டே கிடையாது. அப்படியாக்கா, அந்த தவுன் ஒரு நாள் சாப்பிட்டே ஆகணும் பாத்துருங்க. இருக்கா கிழங்கு? கிழங்கு போட்டது இருக்குமா, நான் புடுங்கும் போது உனக்கு தவுன் கொட்டை வெட்டி தரேன். சரிம்மா, எனக்கு ஊருக்கு போறக்கே நினைப்பு வராது போல, இங்கே இருந்துடலாமல்ல தோணுது. வெறும் பனைமரம் தோட்டத்தை பார்த்ததுக்கே இப்படி சொல்லியா, இன்னும் எவ்வளவு இடம் இருக்கு? அப்படியம்மா, ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த கிராமத்துக்கு வந்த பிறகு மனசுக்கே ஒரு அமைதியா இருக்கும் மாதிரி பாத்துக்கிடுங்க. பனைமர காற்று தெவிட்டாது பயணி, குடித்தாலே போதும் இந்த குழந்தை எங்கு வாழும். என்ன குழந்தை, சந்தோஷமா இருக்கியா? பாட்டு ரொம்ப வருது. ஆமாக்கா, அந்த பயணிய குடிச்ச உடனே மனசுக்கு ஒரு சந்தோஷம் பாத்துருங்க. அந்த காத்துல அப்படியே மனசு துள்ளுது, அப்படியே பனைமரத்துல இருந்து டான்ஸ் ஆடினாலும் அழிவேன். அப்படியே குழந்தை, நீ சும்மாவே டான்ஸ் ஆடுவா பாட்டு பாடுவா? இப்ப உனக்கு கேட்கவா வேணும்? நல்லா பாடுறியம்மா நீ. அப்படியம்மா, நல்லா பாடுவா போல இருக்கே. ஏ எல்லாரும் குடிச்சிட்டே எல்லாம் எழுமுங்க. அது என்ன பண்ணியாலே உட்காந்து முடிச்சுட்டே இருக்கியா? ஏ அது என்ன பண்ணியாங்க? என்ன
வச்சிட்டு குடிச்சிட்டா? ஐயோ அம்மா கேக்கல, நான் அப்படியே எல்லா பைனியும் குடிச்சிட்டேனோ? எம்மா சேரி குடிச்சிட்டு இருக்காமா? அவ கையில இருந்த பைனி இல்ல, எல்லாரும் தான் குடிச்சிட்டியா? அப்புறம் எனக்கு குழறிட்டு இருக்காயி. ஐயோ நான் என்னத்தை சொல்ல, இவ்வளவுமா குடிச்சு தொலைச்சிட்டா? வேண்டாமா? சரி பாட்டி, அப்ப நான் நின்னு பாக்கேன். பனம்பழம் சுட்ட வாசனை ஊருக்கே வழக்கம் போல, அவ்வளவு வாசனையா இருக்கு. அம்மா எப்பமா பாட்டி சுட்டுட்டு? ஐயோ என் பிள்ளைய நீ மாதிரியே பறக்குதே. இருமா இப்ப திங்கலாம் பனம்பழம். என்ன வேலமா இருக்குது? இன்னும் நிறைய வேலை இருக்குமா, சாப்பிடுங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்ட பார்க்க மறந்துடாதீங்க. ரஜி பாப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செல்வம் சுகன்யா, ஹாப்பி வெட்டிங் டே. ரேணுகா தேவி, குணசேகரன், ஹாப்பி வெட்டிங் டே. சபானா, ஹாப்பி பர்த்டே. ஹாய் ஆறுமுகம், அஞ்சு, ராஜா, காந்திமதி, ரமேஷ்குமார், வனசுந்தரி, இந்தியா, நவாஸ், ஜூனு, மீனா, ஜெசிந்தா, ரீஷா, எவஞ்சலின், ஸ்ரீராம், அக்ஷரா, ஹர்னிதா, லோசினி, பிரேம், அவிதா, விபிஷா, சுயனிகா, ரிஷி, சரஸ்வதி, ரம்யா, புனிதா, சித்ரா, கார்த்திகை பிரபு, பிரபாதேவி, அழகு திவ்யா, ஸ்ரீராம், அபிஷி, உங்க எல்லாருக்கும்.